ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபி ஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாமல் சின்ன வெங்காயம் மட்டுமே அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருப்பாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஒரிஜினல் டேஸ்ட்லேயே வீட்லேயுமே நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் இதில் ஸ்பெஷல் மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த மசாலா பவுடர் தான் அந்த பிரியாணியோட ஹைலைட்டுன்னே சொல்லலாம். வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த டேஸ்டான பிரியாணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கன் ஆல் அப்படிங்கிற சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் மட்டனை வேக வச்சுக்கலாம். இது போல் எலும்பும் கறியுமாக கலந்தே எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் விட்டு வச்சுக்கோங்க. கறி பார்த்திங்கன்னா இளம் கறியாக இருக்கிறதுனால ரெண்டு விசில் எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்கள் குக்கரை பொறுத்து விசில் எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிக்கோங்க. நீங்கள் இந்த மட்டனை மசாலாவிலேயே வேக வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுபோல் செஞ்சாலும் டேஸ்ட்டு இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், மசாலாவில் மட்டன் வேக வச்சா எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் ஆகும். சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய பிரியாணி பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணலாம். இந்த மசாலா பவுட்ரு திண்டுக்கல் பிரியாணிக்கு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வானல்ல லேசாக சூடு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு ஆகும், அதுக்காக தான் லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேஸை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடலெண்ணெய் 2 ஸ்பூன், நெய் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக காஞ்சிடக்கூடாது. மீடியமாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் இருந்தது பாருங்கள், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பேஸ்டெல்லாம் நல்லா ஆயில்ல நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்களேன் வீடியோவில், அடியும் பிடிச்சிடக்கூடாது. அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதனால் மீடியமாகவே கேஸை வச்சுக்கோங்க. அடிக்கடி ஒருக்க கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த கலரில் மாறணும். இன்னுமே கலர் மாறினா நல்லாயிருக்கும் பிரியாணி. வெங்காயம் பச்சை மிளகாய் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீதி இருந்த அரை ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அளவு பார்த்திங்கன்னா 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, மொத்தமே 50 கிராம் தான் சேர்க்கணும். 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ்க்கு 50 கிராம் பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமே கைவிடாமல் கிண்டிக்கங்க. பாத்திரமே நாடி கனமான பாத்திரம் தான், சில்வரில் வச்சுருந்ததுனால நான் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்துட்டேன். நீங்களுமே இதுபோல் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே கவனமாக இருக்கணும், அடி பிடிக்க ஆரம்பிக்க பாருங்கள். மல்லித்தூளுமே சின்ன ஸ்பூனில் தான் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பவுட்ரு மசாலாவிலையும் அரைச்சிருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் சின்னதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்ன அளவு உள்ளபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரைச்சா பவுட்ரு மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பவுட்ருமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி 100 கிராம் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துருக்கிறதுனால தக்காளியுமே 100 கிராம் கரெக்டாக இருக்கும். அதே போல் பேஸ்ட்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது வெளியில் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எல்லாமே சாப்பாட்டில் நல்ல ஜூஸ் எல்லாம் இறங்கி டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். தக்காளி அரைச்சி ஆட் பண்ணதுனால இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வதங்கணும். தக்காளியில் உள்ள அந்த தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாக வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்குமே வதக்கிக்கலாம். பாருங்கள் அந்த தக்காளி பேஸ்ட்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
மட்டனையுமே இது போல் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்பவும் சின்ன சைஸாக இருந்தால் மட்டன் வந்து கரைஞ்சிரும், ரொம்ப பெருசாக இருந்துட்டாலும் அதோடய ஜூஸ் எல்லாம் சாப்பாட்டில் இறங்காமல் கொஞ்சம் நல்லா இருக்காது. இது போல் ஒரு மீடியம் சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இருந்துக்கலாம். மட்டன் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் செண்டு தயிர் 75 கிராம் சேர்த்துக்கோங்க. புளிப்புள்ள தயிராக இருந்தால் 75 கிராம் கரெக்டாக இருக்கும். புளிப்பு இல்லை அப்படின்னா லெமன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி தயிரே 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம். தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த தயிரோட இதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மல்லி இலையுமே கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இந்த புதினா மல்லிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற நார்மல் பிரியாணிக்கெல்லாம் செஞ்சுருப்பேன் பாருங்கள். வீடியோவில் ஆயிலே நம்ம வதக்கியிருப்போம். ஆனால் இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு இது போல் மசாலாவில் தான் வதக்குவாங்க. இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். புதினா மல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் ஒன்றா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிரியாணிக்கு இந்த மட்டன் தண்ணியுமே ஆட் பண்ணால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மட்டன் வேக வச்ச தண்ணி, இந்த மசாலா, இது எல்லாமே ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக உப்பு மட்டும் தானே சேர்த்து மட்டனை வேக வச்சுருந்தோம். அதனால் இந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்ல அந்த மசாலாலாம் மட்டனுக்குள்ளே அப்சர்வ் ஆகி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. நாம் இதுக்கு மேலே தண்ணி அளந்து சேர்த்துடலாம். 1 கப்பு அரிசி இருந்துச்சுன்னா 2 கப் தண்ணி நான் சேர்த்துப்பேன். எப்பயுமே நீங்களும் உங்கள் அரிசி எந்த அளவுக்கு தண்ணி ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மசாலா நல்லா ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்குது மட்டன் கூட. அதே போல் தண்ணியை கொதிக்க வச்சு நீங்கள் பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், டக்குன்னு வேலையும் நம்மளுக்கு ஆகும். நான் எல்லா வீடியோலையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ போலயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணியுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைத்தில் நம்ம உப்பு சேர்த்தாதான், அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்து செஞ்சீங்கன்னா ஒரு பக்கம் உப்பு இருக்கும் ஒரு பக்கம் உப்பு இருக்காது. அதுக்காக நீங்கள் இப்போவே உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசியும் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆரம்பிப்போம்ல செய்கிறதுக்கு, அப்போவே நீங்கள் அரிசியை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்குமாவது அரிசி ஊறணும். அரிசியுமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணினாலே ஜீரக சம்பா தான். நீங்கள் ஜீரக சம்பா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் மாறாமல் அதே போலயே இருக்கும் டேஸ்ட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிரியாணி அரிசியில் தான் நான் ட்ரை பண்ணினேன். பர்சனலாக சொல்லப்போனால் எனக்கு ஜீரக சம்பா அரிசி சுத்தமாக பிடிக்காதுங்க. அதனாலேயே நான் எந்த பிரியாணி பாருங்கள், பிரியாணி வீடியோ நிறைய போட்டிருப்பேன், நான் ஜீரக சம்பா யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜீரக சம்பா சேர்த்து மட்டுமே செய்யுங்க, சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஸ்பீட்லேயே ஒரு 3 நிமிஷம் வரைக்குமே வச்சுக்கலாம் கேஸை. நல்லா கொதி வந்து அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வேகணும்ல, ஹை ஸ்பீட்லே கவனமாக இருந்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஈவனாக இது போல் மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கிட்டக்கவே இருந்து கவனமாக பிரியாணி செய்யல செய்யணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிரியாணியோட டேஸ்ட்டு மொத்த டோட்டலுமே மாறி போயிடும் பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் அளவு மட்டும் இருக்குது. தண்ணி எல்லாம் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அரிசிக்கும் தண்ணிக்கும் ஈக்குவலாக இருக்குது.
ஒரு 2 நிமிஷம் மட்டும் தம் வச்சுட்டு அடுப்பு வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மட்டும்தான் அடுப்பு ஆனில் இருக்கணும். இந்த தண்ணியுமே சுத்தமாக பாருங்கள், இது போல் வத்துனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆனில் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் தம் வச்சு செய்கிற எந்த சாப்பாடு செஞ்சாலுமே சரி, புலாவ், குஸ்கா இது மாதிரி எந்த தம் வச்சு சாப்பாடு செஞ்சாலுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தம் வைங்க. அப்போனா மட்டும்தான் சாதம் நம்மளுக்கு கீழே அடி பிடிக்காமல் இந்த சாதம் வந்து பாத்திரத்தில் உள்ள ஹீட்லேயே நம்மளுக்கு வெந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன, தண்ணி ஈக்குவலாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் தம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு. நீங்களுமே வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியும் விதமாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு மசாலா சேர்க்கணும், புதினா மல்லி எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.